மக்களே, ஏலகிரி சீரீஸோட லாஸ்ட் வீடியோக்கு வந்துட்டோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற டைலாக் ஏற்ற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பற்ற வைக்காமல் பறக்க விடுறது, கையை கட்டியே கைத்தில் தொங்க விடுறது அண்ட் கரடியே காரி துப்பணும் மூமெண்ட் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அட்வென்ச்சர்ஸ் பார்க் இருக்கிறதால அதில் பெஸ்ட்டான 4 அட்வென்ச்சர்ஸ் பார்க்கை உங்களுக்காக தேடி கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா லேக் ஜோன் அட்வென்ச்சர்ஸ் பார்க். இது போட் ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிறதால உங்களுக்கு ரீச் ஆகுது ரொம்ப ஈஸி. டிராம்பலின், ஜிப்லைன், ஏடிவி, அடல்ட்ஸோட எல்லா கேம்ஸும் இங்கே இருக்கிறது இல்லாமல் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கான கேம்ஸும் இங்கே இருக்குது. இங்கே சில்ட்ரன்ஸ்க்கு ஈச் கேமுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அதுவே அடல்ட்ஸ்க்கு 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண நாங்கள் காம்போ பேக் எடுத்துட்டோம். காம்போவில் உங்களுக்கு ஈச் கேமுக்கு 100 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்டால் காம்போ எடுக்கிறதா பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பட் உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த பேக் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பிரவுன் கலர் பாட்டில், அடுத்து 4வது பாட்டில். கொஞ்சம் கூட ஷேக் ஆக கூடாது, கை கொஞ்சம் கூட ஷேக் ஆக கூடாது. நீ இன்னும் பையா இருக்கிற, குட் 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 பொசிஷன், ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபன் வில்லி. இது வில்லியா ஹீரோயினான்னு உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா எப்பவும் போல் நமக்காகவே அண்டர் மெயின்டெனன்ஸ் போர்டு வச்சுருந்தாங்க. சரி, கேம்ஸை தான் எடுக்க முடியலன்னு பார்க்க மட்டும் கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்கே ஜிப்லைன், ஏடிவி, ஹியூமன் ஸ்லிங் ஷாட்னு இல்லாத கேமே இல்லை. இங்கே இருக்க அட்வென்ச்சர்ஸ் பார்க்லயே இதான் லாங்கான ஜிப்லைன். நீங்கள் ஆங்கிரி பேர்ட் பார்த்துருக்கீங்களா? அதில் எப்படி ரப்பர் பேண்ட் வச்சு பேர்ட்ஸை அடிச்சு விடுறாங்களோ அதே மாதிரி இந்த ஹியூமன் ஸ்லிங் ஷாட்டில் நம்மளை கார் வச்சு அடிச்சு விடுறாங்க. இதை நாங்கள் ட்ரை பண்ண முடியல, போயிட்டு வந்தவங்க சொல்கிறத வச்சு நாங்களும் சொல்கிறோம். எனிவே நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏலகிரி பேர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் பார்க். இது ஏலகிரிலேருந்து நிலவுகிரி பாயிண்ட் போகிற வழியில் இருக்குது. இந்த பார்க்குக்கு ஈச் மெம்பருக்கு என்ட்ரி ஃபீஸாக 100 ரூபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற பார்க்ஸ் மாதிரி ஒரு கேமுக்கு 150 சார்ஜ் பண்ணாமல் செப்பரேட்டாகவே 1 கேம்ஸ்க்கு ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே போல் குட்டீஸ்க்கு எந்த கேம்ஸ்க்கோ சார்ஜ் பண்ணவே இல்லை. இந்த பார்க்கோட பேருக்கு ஏற்ற மாதிரி உள்ள பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நிறையவே இருந்துச்சு. இங்கே நீங்கள் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணலாம், அது கூட ஃபோட்டோஸாக எடுக்கலாம், அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் டிபியாகவும் வைக்கலாம். இங்கே சைபீரியன் எஸ்கி, பெர்ஷியன் புஷிகேட்னு நம்ம நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத நிறைய பெட் அனிமல்ஸ் பார்த்தோம். இங்கே ஜிப்லைன் ஏடிவிலாம் மற்ற பார்க்கை விட ரொம்ப சேஃப்டியாகவே இருந்துச்சு, பட் லென்த்து தான் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏலகிரிலேயே ரொம்ப பெரிய அட்வென்ச்சர்ஸ் பார்க்கான மவுண்டன் வியூ அட்வென்ச்சர்ஸ் பார்க். இங்கே மவுண்டன் வியூ கிடைக்கணும்னே காட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க போல். ஜியோவில் கூகுள் மேப் சிக்னல் கிடைக்காதால போகிற வர ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டலாம் வழி கேட்டு தான் ரீச்சே ஆகணும். மற்ற பார்க்கோட கம்பேர் பண்ணால் இந்த பார்க் ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு, பார்க்கிங்கும் ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. இந்த கேமோட டிசைனர் இதுக்கு முன்னாடி இஸ்ரோவில் வேலை செஞ்சாரான்னு தெரில, கீழே பற்ற வைக்காமையே மேலே பறக்க விடுற மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்காரு. பின் குறிப்பு, நீங்கள் சாப்பிட்டு போனால் குடல் வாய் வழியாக வந்துடும், ஸோ சாப்பிடாமல் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பார்க்குறது வேறு எந்த பார்க்லேயும் இல்லாத ஒரு கேம், பேர் ஹியூமன் பெண்டுலம். நம்மளை 25 ஃபீட் மேலே கொண்டு போயிட்டு அப்படியே பெண்டுலம் மாதிரி ஆட்டி விடுறாங்க. இதை இங்கே பார்க்குறத விட நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த க்ரீன் கவருக்கு இன்சைடு இருக்கிறதா பப்ஜி கேம். நார்மலாக நம்ம வீட்டில் பசங்க மட்டுமே பப்ஜி கேம் ஆடுவாங்க, பட் இங்கே நீங்களும் கூட சேர்ந்து ஆடலாம். இதுக்கெல்லாம் தனி பேக்கேஜ் வச்சுருக்காங்க. இங்கே
வேற எந்த பார்க்லயும் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி இந்த பார்க்ல இருக்குன்னா அது இந்த டென்ட் ஸ்டே தான். இவங்க அவங்க கெஸ்ட்டுக்கு டென்ட் ஸ்டேவும் ப்ரொவைட் பண்றாங்க வித் பிரேக்ஃபாஸ்ட். பட் அதுக்கும் தனி பேக்கேஜ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க லிங்க் தரேன், நீங்க கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இங்க என்ன மகாபாரதத்துல இருக்க அர்ஜுனரா வந்து அம்பு விட போறாருன்னு இவ்வளவு தூரம் வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்பு விடுறாருன்னு. அவரு வேற யாரும் இல்ல, எங்க அம்மாவோட பையன். அம்புல தான் அஞ்சில் ஒன்று கூட சுடலன்னு அவர் கையில் கன்னை கொடுத்தாங்க. பட் அதுலேயும் அவர் ஒன்றுமே சுடலை, பத்தில் ஒன்று கூட சுடலை. இவரோட இந்த அபூர்வமான திறமைக்கு என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்று பண்ணலாம், இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம். பண்ணால் கண்டிப்பாக அவர் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நல்ல கண்டென்ட்டோடு வருவார். அன்டில் தென் டாட்டா பை பை மக்களே.